மக்கள் எதுக்காக வாக்களிக்கணும்னா, இப்ப நடக்கிற என்ன சார், மக்கள் விரோத ஆட்சி. எந்த அளவுக்கு திமுக ஒரு மோசமான ஒரு ஆட்சியை கொண்டு வந்துட்டு இருக்கு, மக்களுக்கு நிறைவே ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றல. நாடாளுமன்றத்தில் எதுவா இருந்தாலும் என்ன சார், இப்ப நாங்க அம்மா என்ன சார் தனித்து 2014 நின்னாங்க ஜெயிச்சாங்க, அப்ப யார காமிச்சாங்க உங்க பிரைம் மினிஸ்டர்? மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடலையா சொல்லுங்க சார். 2016 தனிச்சு நிக்கிறோம் சட்டமன்ற தேர்தலில், 2010 எங்களுடைய வரலாறுன்றது தனிச்சு நிக்கிறது. அது மாதிரி திமுகனால சொல்ல முடியாது, நீங்களே சொல்லிட்டீங்க திமுக பிரதிநிதிகள் இல்லைன்னு. அவங்க எப்பவுமே கூட்டணி கட்சிகளோட 10 பேரோடு சேர்ந்து நிப்பாங்க. ஆனா எங்களுடைய வரலாறுன்றது எங்களுக்காக ஒரு ஓட் பேங்க் இருக்கு சார். நீங்க 33% கடந்த தேர்தலில் 33% எடுத்தோம் நாங்க. அப்போ எங்களுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு, அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திரு மணி சொல்றது தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்டப் இருக்கு. நீங்க திரு அண்ணாமலையோட தான் பிரச்சனைன்னு ப்ரொஜெக்ட் பண்றது மூலமா பாஜக உடனான இணக்கமான ஒரு சூழலை நீங்க கடைபிடிக்கிற போது உங்களுக்கு ஓட்டு விழாதுன்னு சொல்றீங்க. இல்ல இவரு தவறா நீங்க எல்லாருமே பேசிட்டு போறீங்க. அண்ணாமலை அவர்களோட எங்களுக்கு பிரச்சனைன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். பொதுவாவே இல்ல, நான் பொதுவாவே சொல்லியிருக்கேன் கடந்த விவாதத்துல கூட, கொள்கைகள் கூட அவங்க எல்லா கொள்கையும் நாங்க ஏத்துக்கிட்டது கிடையாது. இருமொழி கொள்கையை தொடரும்னா தொடரும், நீட்டுக்கு எதிர்ப்புனா எதிர்ப்பு, இப்படி எல்லா விஷயங்களுமே நாங்க முரண்பட்டு தான் நிற்கிறோம். எங்களுக்குன்னு ஒரு கொள்கை, அந்த கொள்கையை தான் மக்கள் கிட்ட கொண்டு போயிருக்கமே தவிர என்னைக்குமே பிஜேபி கொள்கையை கொண்டு போய் நாங்க அங்க வச்சது கிடையாது. அப்போ மக்கள் வந்து அதிமுகவா அதிமுகவா தான் பாப்பாங்க, பிஜேபியா பார்க்க மாட்டாங்க. அதான் சொல்ற 2014 அம்மா யார கை காமிச்சு ஓட்டு வாங்கினாங்க, யார கை காமிச்சு சார் ஓட்டு வாங்கினாங்க? நாங்க தனித்தே தான் நின்னோம். அதான் புரட்சி தலைவர் அம்மா இவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. இப்ப இருக்கிற எடப்பாடியார் அவர் கொண்டு வந்து 4 வருஷம் 2 மாசத்துல கொண்டு வந்த திட்டங்கள் இந்த 50 வருஷத்துல யாருமே கொண்டு வந்திருக்க மாட்டாங்க சார். ஆனா அதே சமயத்துல பாத்தீங்கன்னா சனாதன எதிர்ப்பு பத்தி, சனாதனம் பத்தி சொன்னா பேசினப்ப கூட அமைதியா தான் இருந்தாங்க. பாத்தீங்கன்னா என்ன அமைதியா இருந்தோம் சார், என்ன அமைதியா இருந்தோம்? இல்ல சனாதனம் வேணும்னு சொல்லல, வேணாம்னு சொல்லல. இல்லையே, நான் ஒன்றே குலம் ஒருவினைய தேவன் இதே அண்ணா அவர்கள் சொன்னதுதான சொன்னோம், எங்களுக்கு எல்லா மக்களும் தேவன் தானே சொன்னோம். இதே எங்களுடைய அமைச்சர் இன்னைக்குதான் சொல்லுங்க. இல்ல சார், ஜெயக்குமார் சார் சொல்லிட்டாரு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், எங்களுக்கு எல்லா மதங்களும் வேணும், எல்லா மக்களும் வேணும், யாரையும் புண்படுத்த கூடாதுன்னு தான் சொல்லிட்டோம். அது இல்ல, சனாதன வேணுமா வேணாமான்னு கேட்டு சார் நீங்க. அவங்க சனாதனத்தை பாக்குற பார்வை வேற, நாங்க பாக்குற பார்வை வேற, எங்களுக்கு எல்லா மக்களும் நாங்க வேணும்னுட்டோம். சோ எங்களுடைய எப்பவுமே சார் எல்லா மக்களுக்கான ஒரு கட்சினா அது அதிமுக. இந்தியாவிலே சார் ஒரு நியாயமான கட்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது அதிமுக தான். நாங்க அடிச்சு சொல்வோம், பெரிய வரலாறே நிகழ்த்தின ஒரு கட்சினா அது அதிமுக தான். ஏன்னா சாமானிய மக்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தோம் சார். அண்ணா சொன்னதை நிறைவேற்றின ஒரே கட்சி புரட்சி தலைவர் அம்மா சார். இன்னைக்கு இருக்கிற எடப்பாடியார் சாமானியர், இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரு? சாமானியர்கள். இல்ல சனாதனத்தை திமுக பாக்குறது வேற, நீங்க பாக்குறது வேறன்னு சொல்றீங்களா? ஆமா, திமுக வந்து ஏத்துக்கல சார், கடவுள் மறுப்பு சார் அவங்களது. ரெண்டு பேரும் பெரியாரையும் அண்ணாவையும் தான ஏத்துக்கணும். ஆமா சார், அதுக்கப்புறம் அண்ணா வந்து என்ன சொல்லிட்டாரு? அண்ணா என்ன சொல்லிட்டாரு? அண்ணா என்ன சொன்னாரு? பெரியாரும் அண்ணாவும் நாங்க பெரியார் கிட்ட இருந்து மாறுபட்டார் சார். அண்ணாவே பெரியார் கிட்ட இருந்து மாறுபட்டார் சார். கருப்பு சட்டை போட சொன்னா போட மாட்டேன்னு சொன்னாரு. சனாதனத்துல அண்ணா மாறுபட்டாரா பெரியார் கிட்ட இருந்து? சனாதனத்துல இல்ல சார், அவருக்கு அண்ணா வந்து கடவுள் மறுப்பை எதிர்த்தார். கடவுள் மறுப்பு சனாதனம் வேற, பக்தி வேற, வாழ்வியல் முறைகள் எது முக்கியமோ அதை எடுத்துக்கிறோம், எது தேவையிலையோ அதை நாங்க விட்டுறோம். திரு மணி அவங்க கேட்டாங்க இல்லையா, பாஜக உடைய கொள்கைகளாக நாங்க எதையுமே முன்வைக்கவே இல்லையே, எங்க கொள்கைகள் வேறு கூட்டணி வேறு என்ன சொல்றாங்க? இல்ல நான் ஒரு விஷயம் பதிவு பண்றேன், அதிமுகன்றது அடிப்படையில் அது ஒரு மதசார்பற்ற கட்சி, அது செகுலர் பார்ட்டி, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது எது ஒன்றும் ஒரு பிஜேபி மாதிரியான ஒரு கம்யூனல் பார்ட்டி கிடையாது அது. பட் அவங்களுக்கு வந்து எலெக்ஷன் கம்பல்ஷன்ஸ் இருக்குது, அதனால அவங்க தேர்தலில் அவங்களோட கூட்டணியில் நிற்கிறாங்க. யூனிஃபார்ம் சிவில் கூட அவங்க எதிர்க்கிறாங்க, வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் நீங்கள் வந்து பிஜேபியோட அலையன்ஸில் இருக்கும்போது நீங்கள் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரானவர்களாகத்தான் பார்க்கப்படுவீர்கள். இது எலக்ட்ரல் கம்பல்ஷன், பெரிய பெரிய வார்த்தைகளை பெரிய தத்துவ விசாரணைகளுக்குலாம் இங்கே இடம் கிடையாது. பிஜேபியோட போய் நீங்கள் நின்னீங்கன்னா, அதுவும் கடந்த 9 ஆண்டுகளில் பிஜேபி நடந்து கொண்டிருக்க முறையை வைத்து பார்க்கும்பொழுது, பிஜேபியோட நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்கன்னா யுவர் அ கம்யூனல் பார்ட்டியாக தான் பார்க்கப்படும். நீங்கள் கம்யூனல் பார்ட்டி இல்லை, எனக்கு அது புரியுது. நீ யுவர் பேசிக்கலி செக்யூலர் பார்ட்டி. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கண்டிப்பாக வந்து எடப்பாடியாருமே கூட வந்து அடிப்படையில் அவர்கள் ஒரு மதசார்பற்ற கட்சி தான். அந்த அளவில் அது வரவேற்கத்தக்கது. அந்த கட்சி பலமோடு இருப்பது தமிழக அரசியலுக்கு நல்லது. அவங்க வந்து வீக்கன் ஆகிறாங்கன்னா அது தமிழக அரசியலுக்கு ரொம்ப ரொம்ப கேட்டை தான் கொண்டு வரும். ஏன்னா அந்த இடத்த கம்யூனல் ஃபோர்ஸஸ் தான் இட்டு நிரப்புவாங்க. ஆனால் நீங்கள் வாக்கு வங்கி அரசியலில் பிஜேபியோட கை கோத்துக்கிட்டு கூட்டணி சேர்ந்தீங்கன்னா அந்த பழி உங்கள் மேலேயும் தான் வந்து விழும். வெரி சிம்பிள். இது இதை எப்படி ஹேண்டில் பண்ண நம்ப மாட்டாங்க. உங்களை விட்டு விலகி போயிருக்க மைனாரிட்டிஸ் ஓட்ஸு, உங்கள் கூடியே இருந்த தலித் ஓட்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களை விட்டு ஏன் போகுது? நீங்கள் பிஜேபியோட இருந்ததால தான் போகுது. இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? சரி.